தந்தூரி சிக்கன். இது கடையில் கிடைக்கிற டேஸ்ட் மாதிரியே வீட்டிலே செஞ்சிடலாம். அவன் தேவையில்லை, கேஸ் அடுப்பில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரெண்டு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்க போகிற மசாலா நல்லா இது உள்ளே போய் மேரினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 150 ml தயிர் கூடவே 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 லெமன் ஜூஸ், 1 தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் லெக் பீஸ் எடுத்து மசாலாவை நல்லா ஓவர் கோட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு லெக் பீஸையும் ஓவர் கோட் பண்ணிடலாம் மசாலாவில். மசாலாவோட சிக்கன் லெக் பீஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். மூணு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா தான் தந்தூரி சிக்கன் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆகி ஃப்ரை ஆகும்போது கடையில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் வீட்லேயும் நமக்கு கிடைக்கும். ஃப்ரை பண்ணும்போதே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. தந்தூரி சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப்போடு நீங்கள் நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒயர் ரேக்கை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது. இது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். தந்தூரி சிக்கனில் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துருச்சு.
ஸ்மோக்கி ஃப்ளேவரோட டேஸ்டியான தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எப்படா டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சிசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.